செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களின் பயன்பாட்டில் இருந்து வரும் கல்லறை தோட்டத்தில் சமீபத்தில் மரித்த கிறிஸ்தவர் ஒருவரை அடக்கம் செய்ய கொண்டு சென்றபோது ஊர் மக்கள் சிலர் தடுத்து பிரச்சனையை உருவாக்கினர். பின்னர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தலையிட்டு அதே இடத்தில் புதைக்க அனுமதி வழங்கினர். இன்றும் கிறிஸ்தவர்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் கல்லறையில் மரித்த கிறிஸ்தவரையே அடக்கம் செய்ய முடியாத அவல நிலையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பாலான போதகர்களும் வழக்கறிஞர்களும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து விரைவில் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டில் கல்லறை சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. 25 ஆண்டுகளாக செங்கல்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு சுடுகாட்டில் கல்லறையில் தொடர்ந்து அவர்களை பயன்பாட்டுகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று சிலர் நபர்கள் உள்ளே புகுந்து இங்கே புதைக்கக்கூடாது, அது பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு கல்லறையை புதைத்து கொண்டிருக்கிறார்கள், புதைக்கக்கூடாது என்று சொல்லி சமீபமாய் ஒருவர் மரித்து போன சூழ்நிலையில் புதைக்கக்கூடாது என்று சொல்லி பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். அது சம்பந்தமாக காவல்துறை வருவாய்த்துறையெல்லாம் வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு அங்கே அந்த பிணத்தை புதைப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதே போல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை அனைத்து கிறிஸ்தவ இயக்கங்களும் சபை போதகர்களும் கிறிஸ்தவ மக்களும் தலைமை போதகர்கள் அனைவரும் சந்தித்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். பல வழக்கறிஞர்களாய் இணைந்து அந்த மனுவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயம் நான் உங்களுக்கு பரிசீலனை செய்து அதற்குண்டான தீர்வை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்ததன் அடிப்படையில் நாங்கள் அங்கிருந்து கலைந்து சென்றோம். 100க்கும் அதிகமான போதகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் கல்லறைக்காக பிரச்சனை இருக்கிறது. இப்படி பல மாவட்டங்களில் உங்களுடைய கல்லறைகளுக்கு பிரச்சனைகள் இருந்தால் வழக்கறிஞர் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களை அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற இந்த இந்துத்துவ அமைப்புக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், ஒன்றிணைவோம், ஒருமனதாய். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை அடித்தாலோ மிரட்டினாலோ பயந்து விடுவார்கள் என்று சொல்லி முன்னொரு வரலாறுகளை நீ எடுத்து பார்த்துக்கிட்டு சொன்னால் நீரோ மன்னன் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமாக எழும்பியும் அப்படி கொலை செய்தும் கிறிஸ்தவ கூட்டம் குறையவில்லை, மாறாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவம். ஏதோ கிறிஸ்தவத்தை உடனே நெசுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மூட்டைப்பூச்சி மாதிரி நெசுக்கு நெசுக்க வந்துக்கிட்டே இருக்கும். கிறிஸ்தவத்தை ஒருவனும் ஒரு காலமும் யாராலும் அழிக்க முடியாது என்பதை ஆணித்தரமான உண்மை. மரணத்திலும் ஜாதி மதம் பார்த்து பிரிவினையை உருவாக்கும் இந்த மதவாத சக்திகள் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்துறை பக்கத்தில் பதிவிடுங்கள். நன்றி.